வணக்கம். இன்று நாம் இந்த பதிவில் வெப்பத்தை உறிஞ்சும் கடலை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பெருங்கடல்கள் காலநிலையை சீராக்குபையாக இருக்கின்றன. அவை வெப்பத்தை உள்ளிழுத்துக் கொள்கின்றன. பூமியில் பாதி ஆக்சிஜனை உற்பத்தி செய்கின்றன. மேலும் வானில் செயல்பாடுகளை இயக்குகின்றன. கடல் நீர் சூடானால் கரிம வாயு கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சும், அதன் திறன் குறைகிறது. அதாவது கிரகத்தை வெப்பமாக்கும் இந்த வாயு உறிஞ்சப்படாமல் வளிமண்டலத்திலேயே தங்கி இருக்கக்கூடியதாக இருக்கும். இதனால் கடலில் இருக்கும் பனிப்பாறைகள் உருகுவது துரிதப்படுத்தப்படுகின்றன. கடல் மட்ட உயர்வுக்கு இது வழிவகுக்கிறது. பெருங்கடல்கள் எப்பொழுதும் காலநிலையை சீராக்கக்கூடியதாகவே இருக்கிறது. அதிகரித்து வரும் வெப்பநிலை 1982 மற்றும் 2016 ஆண்டுகளுக்கிடையே கடல் வெப்ப அலைகள் இரட்டிப்பாகி இருந்தன என்றும், மேலும் 1980களில் இருந்ததை விட மிக தீவிரமடைந்ததாகவும் என்று காலநிலை மாற்றத்திற்கான குழுக்கள் தெரிவிக்கிறார்கள். சமீபத்தில் ஆண்டுகளின் காற்றின் வெப்பநிலை பெருமளவு அதிகரித்து வருகிறது. அதனால் கடலின் வெப்பமானது மெதுவாக நடக்கும். அவை பசுமை இல்லா வாயு உமிழ்களால் ஏற்படும். பூமியில் வெப்பமாதலில் இருந்து 90% உறிஞ்சிக் கொண்டாலும் கூட இப்பொழுது கடல் வெப்பநிலை அதிகரித்து அறிகுறிகள் தென்படுவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். கடலின் ஆழத்தில் நிறைய வெப்பம் சேமிக்கப்பட்டுள்ளது என்றும், இப்பொழுது மேற்பரப்பிற்கு வருகிறது என்றும் கூறப்படுகிறது. ஜூன் மாதத்தில் இங்கிலாந்தில் கடல் வெப்பநிலை சராசரியை விட 3 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருந்தது என்று இங்கிலாந்து வானிலை ஆய்வகம் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். நாம் காணும் கடலின் வெப்ப அலைகள் எதிர்பார்க்காத அளவிற்கு அதிகமாக இருப்பதாக கூறுகிறார்கள். கடலில் வெப்பம் அதிகமாகும் பொழுது சூடாகும் கடல்கள் என்னவாகும், அதில் இருக்கும் உயிரினங்கள் என்னவாகும் என்று பார்க்கலாம். சுறாக்கள் உட்பட சில வேட்டையாடும் கடல் விலங்குகள் வெப்பம் அதிகமானால் குழப்பம் அடைந்து ஆக்ரோஷமாக மாறக்கூடும் என்று கூறப்படுகிறது. பெருங்கடல்கள் வெப்பமானால் மீன் மற்றும் திமிங்கிலங்கள் போன்ற கடல் இனங்கள் குளிர்ந்த நீரை தேடி நகர ஆரம்பிக்கும். அது உணவுச் சங்கிலியை சீர்குலைக்க செல்லும். இதனால் மீன்வளம் பாதிக்கப்படும் என்கிறார்கள் நிபுணர்கள். இன்று நாம் இந்த பதிவில் காலம் தவறி வெப்பமடைந்திருக்கும் கடலால் கடல் உயிரினங்கள் என்னவாகும், கடல் சூடானால் என்னமாகும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். கடல்கள் உச்ச வெப்பநிலை தொட்டிருக்கும் இந்த காலகட்டம் குறித்து விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள், கடல் வாழ் உயிரினங்கள் என்னவாகும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டோம். சூடாகும் கடலால் சுறாக்கள் ஆக்ரோஷமாகும் என்பதை பற்றியும், மீன்வளம் குறையும் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம். பூமி என்னவாகும் என்பதை பற்றி நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.